வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அருகம்குடா தாக்குதல் விவகாரம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் உள்ளிட்ட இருவர் கைது. சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் பொறுப்பு அரசுக்கு உள்ளது என்கிறார் விஜிதகேரர். சிலர் அரசியலாக்குவதாகவும் குற்றச்சாட்டு. நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாமல் ராஜபக்சவிடம் விசாரணை. பொய் குற்றச்சாட்டு எனவும் விசனம். தாயக விடுதலை போராட்டத்தை ஒற்றை பனைமரம் திரைப்படம் இழிவுபடுத்துவதாக சீமான் குற்றச்சாட்டு. திரையிட அனுமதிக்க போவதில்லை எனவும் சூளுரை. பிரித்தானிய சாம்ராஜ்யத்தின் அடிமை வணிகத்திற்கு இழப்பீடு பெற பொதுநலவாய தலைவர்கள் திட்டம். பிரித்தானியாவை மீறி நடக்கும் செயற்பாடு. இனி விரிவான செய்திகள். அம்பாரி அருகம்குடாவில் ஸ்ரீலியர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்ட சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகழ் தல்துவ தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் உள்ளிட்ட இருவரே பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அருகங்குடா பகுதியில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைத்துள்ளதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் நேற்று தனது குடிமக்களுக்கு பயண ஆலோசனையை வழங்கியிருந்தது. அமெரிக்காவினால் வெளியிடப்பட்ட பயண ஆலோசனையை தொடர்ந்து பிரித்தானியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் ரஷ்யா உட்பட்ட மேலும் பல நாடுகளும் தத்தமது நாட்டு குடிமக்களுக்கு இலங்கை தொடர்பான தமது பயண ஆலோசனைகளை புதுப்பித்தன. இதனையடுத்து இலங்கையின் கிழக்கில் உள்ள அருகங்குடா கடற்கரை உட்பட்ட நாட்டின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள கடற்கரைகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு தமது நாட்டு குடிமக்களுக்கு இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு பேரவை அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் அருகங்குடா பகுதியில் தங்கியிருக்கும் இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் உள்ளதாக இந்திய உளவு அமைப்புகள் இலங்கைக்கு அறிவித்திருந்தன. இலங்கையைச் சேர்ந்த இருவர் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர்களில் ஒருவர் ஈராக்கைச் சேர்ந்தவர் என்றும் புலனாய்வு பிரிவினர் சுட்டிக்காட்டியிருந்தனர். தாக்குதல் நடத்துவதற்காக சுமார் 50 லட்சம் ரூபாய் பணம் அவர்களிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அருகங்குடாவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகழ் தல்துவ தெரிவித்துள்ளார். அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இந்த தாக்குதல் எச்சரிக்கையை தொடர்ந்து எல்ல, வெலிக்க மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஜூத வழிபாட்டு தலங்கள் காணப்படும் பகுதிகளுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக நிகழ் தல்துவ தெரிவித்துள்ளார். இதேவேளை அம்பாறை அருகங்குடா பகுதியில் ஸ்ரேலிய பிரஜைகள் மீதான தாக்குதல் அச்சுறுத்தல் தொடர்பில் தற்போது 3 சந்தேக நபர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார். கைதான 3 இலங்கையர்கள் எனவும் எந்தவொரு வெளிநாட்டவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கைது செய்யப்பட்டவர்கள் குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார்களா என்ற சந்தேகத்திலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கொழும்பில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் எவ்வாறான தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் என்பது தொடர்பில் இதுவரை தெரியவரவில்லை. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எனவே பாதுகாப்பு தொடர்பில் எந்தவித அச்சங்களும் கொள்ள தேவையில்லை. சிலர் இந்த சம்பவத்தை அரசியலாக்க முற்படுகின்றனர். அவர்கள் நாடு தொடர்பில் முதலில் சிந்தித்து செயற்பட வேண்டும். இஸ்ரேலிய நாட்டு பிரஜைகளுக்கு இலங்கையில் ஆபத்து இருக்கின்றது என்ற அடிப்படையில் அந்த நாட்டின் பாதுகாப்பு தரப்பினர் விசாரணைகளை நடத்தியதன் காரணமாக அவர்களுக்கு அதிக விபரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கலாம். இது பயங்கரவாத அல்லது ஒழுங்கமைக்கப்பட்ட குழு ஒன்றினால் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருந்த செயல் அல்ல. அதே நேரம் ஏப்ரல் 21 தாக்குதலுக்கு சமனான தாக்குதல் அச்சுறுத்தலும் இல்லை. இலங்கையில் மட்டுமன்றி வேறு பல நாடுகளிலும் இஸ்ரேலியர்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்படும் அபாயம் இருக்கிறது. எவ்வாறாயினும் தற்போது சுற்றுலா பயணிகள் அதிகளவில் கூடும் பகுதிகளிலும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முப்படையினர் நாடு தழுவிய ரீதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களிடமும் தொடர்ந்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அவர்களை எவரேனும் வழிநடத்தியிருந்தால் விசாரணையின் பின்னர் அதனை கூற முடியும். எனவே பொதுமக்கள் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை. அத்துடன் ஏதேனும் தாக்குதல் தொடர்பான திட்டம் குறித்து பொதுமக்கள் தகவல்களை அறிந்திருந்தால் அது தொடர்பில் காவல்துறையின் 119 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் அல்லது காவல்துறை தலைமையகத்திற்கு தகவல்களை வழங்க முடியும்.
தாக்குதல் அச்சுறுத்தலை தொடர்ந்து இலங்கைக்கு சுற்றுலா சென்றிருந்த ஆஸ்திரேலிய பிரஜைகள் 22 பேர் இன்று அதிகாலை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இவர்கள் இன்று கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக துபாய் சென்றுள்ளனர். அருகங்குடா பகுதியில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைத்துள்ளதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் நேற்று தனது குடிமக்களுக்கு பயண ஆலோசனையை வழங்கியிருந்தது. இதனையடுத்து இஸ்ரேலியர்களை பாதுகாப்பாக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து சென்று நாட்டிற்கு அனுப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரஜைகள் குழு இன்று அதிகாலை 3:30 மணியளவில் ஃபிளை துபாய் விமானத்தில் துபாய் நோக்கி புறப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இஸ்ரேலுக்கு திட்டமிட்ட விமானங்கள் இல்லாததால் அவர்கள் துபாய் சென்று அங்கிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேம் ஆகிய விமான நிலையங்களுக்கு புறப்பட்டுச் செல்வர். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இஸ்ரேலுக்கு ஒரு நிலையான கால அட்டவணைக்கு அமைய விமானங்கள் இல்லாததால் அவர்கள் துபாய் சென்று அங்கிருந்து இஸ்ரேல் செல்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுற்றுலா பயணியாகவோ அல்லது வேறு நோக்கங்களுக்காகவோ இலங்கைக்கு சென்ற இஸ்ரேலிய பிரஜைகளுக்கு சில தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டுமாயின் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை பெற முடியும் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. 0711-85-92-651 என்ற தொலைபேசி எண் ஊடாக சுற்றுலா மற்றும் கடல்சார் விவகாரங்களுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் தமயந்த விஜயஸ்ரீயை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் வழங்கும் போது தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவது அவசியம் என்பதால் அவர் கூறும் தகவல்களை தெரிவிக்குமாறும் காவல்துறை தலைமையகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஸ்ரீலங்கா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு பிரிவில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை 9 மணியளவில் சென்றிருந்தார். சுமார் 2.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக இடம்பெற்ற விசாரணையின் பின்னர் அவர் குற்றப்புலனாய்வு திரைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ச வழக்கமாக நாட்டின் அரசியல் கலாச்சாரம் அரசாங்கம் மாறும்போது கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்களை அழைத்து விசாரணை செய்வதுதான் என கூறினார். வரச்சொன்னால் வருகிறோம் என்றும் வேண்டுமென்றே நாட்டு மக்களுக்கு பொய்கூறி தம்மை பற்றி தவறான வியூகத்தை உருவாக்கியுள்ளதாக சாடினார். 2010-2015 தனது அலுவலகத்திற்கு ஒருவர் வந்து பணம் கொடுத்துள்ளார் என கூறியே விசாரணை நடத்தப்பட்டதாக கூறினார். இது அனாமதேய முறைப்பாடு என்றும் அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் பணம் கொண்டு வந்து தனது அலுவலகத்தில் வைத்துவிட்டு சென்றமை குறித்து விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். இதேவேளை மலேசிய வர்த்தகர் ஒருவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நாமல் ராஜபக்சவிற்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தமிழரசியல்வாதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு நேற்று தினம் இரவு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குடனான சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளர் சி ஸ்ரீதரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட தமிழ் மக்களின் பிரச்சினைக்கான தீர்வு உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு பயணம் செய்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வடமாகாண ஆளுநரையும் சந்தித்து கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கட்சியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரையும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது தேர்தல் நிலைப்பாடுகள், அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பிலான அபிப்பிராயங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டதாக கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் கட்சிகளின் பிளவு நிலைகளுக்கான காரணங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர் தாயகத்தில் காணப்படும் முக்கிய கட்சிகள் பிரிந்து நின்றும் போலி வாக்குறுதிகளை வழங்கியும் பரப்புரை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருமான சிவகுரு பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டுமெனவும் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சிவகுரு பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்.
பதிமூன்றாவது திருத்த சட்டத்திலிருந்து பிளஸ் என்ற நோக்கத்தோடு பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துறது. அதிலிருந்து நாங்கள் விலக இல்லை. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அதே கொள்கையோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். மற்ற கட்சிகளை போல பிரிஞ்சு நாலு, ஒரு கட்சி நாலாகவும் அஞ்சாகவும் பிரிஞ்சு மக்களை குழப்பி மக்களின் வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு, அல்லது தாங்கள் மக்கள் மத்தியில் சென்று அவர் நல்லவர் இவர் கூடாதவர் என்று சொல்கிறது போல அல்ல. நாங்கள் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய மக்களின் சேவை, மக்களுக்கு செய்ய சேவை, அதுகளை நாங்கள் மக்கள் மத்தியில் எங்கள்ட பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தி நாங்கள் மக்களிடம் இருந்து வாக்க பெறுவதற்கான பிரச்சாரத்தை செய்கிறோமே தவிர, அவர்களை போல தொடர்ந்தும் சர்வதேசம் அல்லது பயஸ்கரிக்கிறது, ஒருதை சொல்றார் நான் தேசிய கொடியையும் மதிக்க மாட்டேன், தேசிய கீதத்தையும் கேட்க மாட்டேன்ட்டு, ஆனால் அவர் பாராளுமன்ற தேர்தலில் உறுப்பினராக இருந்து வாக்கு கேட்டு கொண்டிருக்கிறார். அப்போ நாளைக்கு பாராளுமன்றம் போனால் தேசிய கீதம் படிக்கும் போதோ அல்லது தேசிய கொடி ஏற்றும் போதோ பாராளுமன்றத்தை விட்டு வெளியில் போயிடுவார என்னவா எனக்கு தெரியல. கொள்கைன்றது நடைமுறைக்கு சாத்தியமான கொள்கையாக இருக்கணும். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 16 தமிழக கடற்றொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து நேற்று தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவது தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் நிலையில் அதனை தடுக்குமாறு வடக்கு கடற்தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பினுள் நேற்று இரவு கடற்தொழிலில் ஈடுபட்டிருந்த போது ரோந்து பணியில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா கடற்படையினர் 2 படகையும் அதிலிருந்த 16 கடற்தொழிலாளர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் மயிலிட்டைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் கடற்படையினரின் விசாரணைகளுக்கு பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்தொழில் நலச்சங்க தலைவர் VP ஜெயசுராசா கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக கடற்தொழிலாளர்களை ஸ்ரீலங்கா கடற்படையினர் தொடர்ந்தும் கைது செய்து வருவது கவலை அளிக்கின்றது என்றும், அவர்களை விடுதலை செய்ய மாநில மற்றும் மத்திய அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊரகாவற்துறை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கூறிய ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. வன்முறையில் ஈடுபடுவதற்கு தயாராக குறித்த ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஊர்காவல்துறை காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கமைய இன்று காலை நடத்தப்பட்ட சோதனையின் போது வீடொன்றிலிருந்து ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 5 வாள்கள் உள்ளிட்ட 7 கூறிய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. வன்முறையில் ஈடுபடுவதற்கு தயாராக குறித்த ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வீட்டில் வசித்த சந்தேக நபர் தலைமறைவான நிலையில் குறித்த நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அருகம்குடா தாக்குதல் விவகாரம், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் உள்ளிட்ட 2 கைது. சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் பொறுப்பு அரசுக்கு உள்ளது என்கிறார் விஜிதகேரன். சிலர் அரசியலாக்குவதாகவும் குற்றச்சாட்டு. நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாமல் ராஜபக்சவிடம் விசாரணை, பொய் குற்றச்சாட்டு எனவும் விசனம். தாயக விடுதலை போராட்டத்தை ஒற்றை பனைமரம் திரைப்படம் இழிவுபடுத்துவதாக சீமான் குற்றச்சாட்டு, திரையிட அனுமதிக்க போவதில்லை எனவும் சூளுரை. பிரித்தானிய சாம்ராஜ்யத்தின் அடிமை வணிகத்திற்கு இழப்பீடு பெற பொதுநலவாய தலைவர்கள் திட்டம், பிரித்தானியாவை மீறி நடக்கும் செயற்பாடு. இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.